எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தக்காளி காயில் சட்னி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் அழுத்திடுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை தக்காளி 2, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், கொஞ்சம் துவரப்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். மண் சட்டி நல்லா சூடாகிட்டு துவரம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். துவரம்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். மண் சட்டி நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வரமிளகாய் போட்டுக்கிறேன். வரமிளகாய் நல்லா வதங்கிட்டு இப்போ எடுத்துக்கிறேன். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், இப்போ எல்லாத்தையும் வச்சு அரைச்சிக்கலாம். தக்காளி காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து தக்காளி காய் பறித்து இந்த சட்னி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழத்தில் தான் சட்னி வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி காய் இருந்தாலும் நம்ம சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குழம்பும் வைக்கலாம் தக்காளி காயில், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.